நம்மளுடைய திசையை நோக்கி, நம்ம கையில இருக்கிற பைத்துல் முக்கத்தஸோட திசையை நோக்கி தொழுக ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மதத்தையும் சார்ந்துருவாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்கும் போது ரசூல்லாவுக்கு மிக 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 வருத்தமாக இருக்கிறது. எப்படியாவது காபத்துல்லாவை நோக்கி தங்களுடைய தொழுகை இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அடிக்கடி வானத்தை பார்த்து இறைவனிடம் கேட்கிறார்கள், காபத்துல்லாவை நோக்கி தொழுகணுமே அப்படின்ட்டு. அப்போ இறைவன் ஒரு வசனத்தை இறக்கி தரான். ரசூல்லா, இப்போ பின்னாடி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மஸ்ஜிதில் லுகர் தொழுகை தொழுதுட்டுருக்காங்க. அப்போ இந்த மசூதிக்கு பேர் பனு சலமா அப்படிங்கிற மஸ்ஜிதாக இது அழைக்கப்படுது. அப்போ லுகர் தொழுதுகிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை இறைவன் இறக்கி தர்றான். அத்தியாயம் 2:144, நபியே, நாம் உன் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம், எனவே நீர் விரும்பும் கிப்லாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம். ஆகவே நீர் இப்பொழுது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளும். முஸ்லிம்களே, இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிப்லாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பாராம்பகமாக இல்லை அப்படிங்கிற இந்த வசனத்தை அல்லாஹ் வஹி மூலமாக இருக்கிறார். அதன் பிறகு 2 ரக்காத் இங்க லுகர் தொழுது முடிச்சவங்க 3வது ரக்காத்துக்கு அப்படியே டைரக்ஷனை மாத்தி காபத்துல்லாவின் பக்கம் கிப்லாவை நோக்கி தொழுகை திருப்புறாங்க அப்படிங்கிற வரலாற்று குறிப்புகள் நமக்கு இங்கே கிடைக்கப்பெறுகிறது. ரசூல்லா எதையுமே தானாக செய்தவர்கள் இல்லை. அவங்க ஆசைப்பட்டாங்க காபத்துல்லாவை நோக்கி தொழுகணும் எல்லாரும் அப்படின்னு. ஆனால் வானத்தை நோக்கி நோக்கி இறைவனுடைய செய்திக்காக காத்திருந்தார்கள். அப்ப இறைவன்றது செய்தி வந்த பிறகு, இந்த செய்தி வந்த பிறகு காபத்துல்லாவை நோக்கி தொழுகிற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த மஸ்ஜிது மஸ்ஜிதுல் கிப்லத்தை அப்படிங்கிற பெயரோடு இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. உம்ரா வரக்கூடிய எல்லாரும் இந்த மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. இந்த செய்திகளை எல்லாம் கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள். இங்க எல்லாரும் தொழுகை செய்வாங்க. இங்க இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், ரசூல்லா காட்டிய வழியில நம்ம சரியாக பயணப்படணும் அப்படிங்கிறது, அல்லாஹ்வினுடைய செய்திக்காக காத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறது. இவையெல்லாம் நமக்கான படிப்பினைகள். அல்லாஹ் ரஹ்மான் எல்லா உம்மத்துகளும்